ரத்த தானம் கொடுப்பது நல்லதா? ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்த தானம் வாங்குறவங்களுக்கு கொடுத்தவங்களும் கிடையாது. எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்ல வேற வழி இல்லை, ரத்த தானம் கொடுத்து ஆகணும். ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனைங்க, இந்த ரத்த தானம் ரத்தானம் சொல்லி இந்த அது இது நிறைய கிளப்புகள் என்ன பண்றாங்க, ஊர் நடத்துறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணுங்க வாங்க வாங்கன்னு சொல்றாங்க, எல்லாருமே கொடுக்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்படி லட்சக்கணக்கான பேர் ரத்தம் கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க தெரியுமா? எடுத்து வித்துறாங்க. நம்ம கிட்ட ஓசு வாங்கிட்டு போய் சர்வீஸ் பண்ற மாதிரி நடிச்சு நம்ம கிட்ட ரத்தம் வாங்கிட்டு ஒரு 100 பாட்டில் சம்பாரிச்சுட்டு 10 பாட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு 90 பாட்டில் வித்து சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. நமக்கு ஒரு ரத்தம் வேணும், யாருக்காவது உடனே ஃப்ரீயா கிடைக்குதா? என்ன பண்ணுங்க, ஆளாலும் அழகிறீங்களா? இத்தனை பேர் கோடி பேர் ரத்தம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப ஃப்ரீயா கிடைக்குமல்ல? நமக்கு கிடைக்கும் போது மட்டும் பாருங்க, எங்கேயுமே கிடைக்காது. அப்புறம் பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் அவங்க மட்டும் எப்பவுமே வச்சுருப்பாங்க, ஃபோன் பண்ணால் காஸ்ட்லியாக பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அது யார் ரத்தம் தெரியுமா? ஏற்கனவே நல்லெண்ணத்தோடு யாராவது சர்வீஸ் பண்ணுற நடப்பில் கொடுத்தாங்க ஹோஸில், அது ஒருத்தன் வாங்கிட்டு போய் விற்று அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ரத்த தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காவது எமர்ஜென்சியா போய் கொடுங்க, நேராக போய் கொடுங்க. இந்த சும்மா கேம்ப்ல எல்லாமே கொடுக்காதீங்க, அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரத்தத்தை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுலேயும் இப்போ சில ஹாஸ்பிட்டலில் யாருக்காவது ஆப்ரேஷன்னா உண்மையிலேயே 2 பாட் ரத்தம் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், யார் கணக்கு தெரியும்? உள்ள போய் பார்த்தீங்களா? 2 பொதுவாக என்னோட 8 பாட் ரத்தம் சும்மா சொல்கிறாங்க, நாமளும் வாங்கி கொண்டே கொடுக்குறோம், ஒரு லிங்க் வச்சுக்கிறாங்க, இங்கே போய் கேளுங்க தருவாங்கன்னு சொல்கிறாங்க, வாங்குறாங்க, ஒரு கமிஷன் பேசிக்கிறாங்க, மிச்சம் 6 பாட்டை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இது நடந்துட்டுருக்கு. ஸோ பண்ணிடுவோம், பண்ணிட்டு போகிறாங்க. ரத்த தானம் கொடுக்கறது உடம்புக்கு நல்லது இல்லைங்க, ஏன்னா ரத்தங்கிறது தான் நம்ம உடம்புல சக்தின்னு பார்த்தோம். 1 பாட்டு ரத்தம் கொடுத்துட்டா நம்ம உடம்பு அது ஊர்ணுமா ஊறக்கூடாதா? நான் கேட்குறேன், 1 பாட்டு ரத்தம் கொடுத்துட்டா மட்டும் என்ன சொல்லுவாங்க, அது அப்படியே ஊறிடும் சொல்கிறாங்களா? அது மட்டும் ஊறிடும், ஆனால் சுகர் குணமாகாது, பிபி குணமாக சொல்கிறாங்க. எப்படி நம்புறீங்க? உறுப்பில் நோய் வந்தால் மட்டும் குணமாக சொல்ல நம்பிக்க முடியல. ஆனால் ரத்தத்தை 1 பாட்டில் எடுத்தால் மட்டும் மறுபடியும் ஊறு சொல்கிறாங்க இல்லையா? ரத்தமே ஊறும் பொழுது உறுப்புலேயே புதுசாகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரத்தம் கொடுக்காதீங்க, எமர்ஜென்சிக்கு கொடுக்காம வேறு வழி இல்லை. எமர்ஜென்சிக்கு நீங்களாக போய் கணவங்களாக கொடுத்துட்டு வாங்க.